ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இருந்துட்டோம்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும். அந்த பூரி வந்து நல்ல புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூரி வந்து நல்ல புசு புசுன்னு உப்பி வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படியே உப்பி வந்தாலும் கூட எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா டக்குன்னு அமுங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஹார்டாயிடுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ பூரி வந்து நல்லா உப்பி வர்றதுக்கும் ரொம்ப நேரத்துக்கு இது சாஃப்டாக இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே நான் வந்து 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். எதுக்காக சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம பூரி வந்து எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுக்கும்போது நல்ல பொன்னிறமாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவை சேர்த்து மாவு பிசையும் போது பூரி வந்து உங்களுக்கு நல்ல உப்பி வரும். அதே சமயம் உப்புன பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு அமுங்காமல் அப்படியே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசையணும், சப்பாத்தி அளவுக்கு லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூரியுமே நல்ல புசு புசுன்னு பொங்கி அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற குழம்பு வகைகள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா, புளியை வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தண்ணி சேர்த்து ஊற வைப்போம். புளியை வந்து நம்ம கையாலேயே கரைக்க போகிறோம் அப்படின்னா, நிறைய தண்ணி சேர்த்து ஊற வச்சாதான் புளி வந்து நமக்கு ஈஸியாக கரைக்க வரும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் இந்தளவு புளிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், புளிக்கரிசல் வந்து உங்களுக்கு நல்ல திக்காக ஒரு பியூரி மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் புளியை முன்னாடி ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 10 செகண்டில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துடலாம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் புளி எல்லாமே எவ்வளோ சூப்பராக கரைஞ்சிருக்குன்னு. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் சேர்த்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது புளியில் இருக்க குட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேருங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக நல்ல திக்கான புளிக்கரிசல் கிடச்சிருக்குன்னு. சப்போஸ் நீங்கள் வந்து சமைக்கும் போது புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து டக்குன்னு நீங்கள் வந்து புளிக்கரிசல் ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கொண்டக்கடலையெல்லாம் நம்ம வந்து சுண்டல் செய்கிறதுக்கோ இல்லை கிரேவி பண்ணுறதுக்கோ நம்ம வேக வச்சு எடுக்கணும்னா, இதை வந்து அதுக்கு முன்னாடியே 1-8 மணி நேரம் அது ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொண்டக்கடலையெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வரும். சில சமயங்களில் நம்ம வந்து இதை ஊற வைக்கிறதுக்கே மறந்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இதை எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இதை வந்து 1-2 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. கடலையை கழுவுனதுக்கு அப்புறமா இதில் நல்ல கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் எப்போவுமே கடலையை ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியோடே தான் நம்ம வந்து கடலையை வேக வைக்கவும் போகிறோம். ஸோ கடலை வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி இழுக்கும். தண்ணி சேர்த்த உடனேவே டக்குன்னு குக்கரோட மூடியில் எப்போ போல் கேஸ்கெட் சேர்த்துட்டு குக்கரை மூடி அது மேலே வெயிட் சேர்த்துருங்க. இந்த குக்கரை நீங்கள் அடுப்பில் எல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து உங்களுக்கு ஊறி நல்ல பெருசாக வந்திருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடலை வந்து நம்ம நார்மலாக 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 1.5 மணி நேரத்துக்கு தான் ஊற வச்சுருக்கோம். இந்த குக்கரில் நம்ம வந்து கேஸ்கெட், வெயிட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குக்கரில் இருக்க சூடு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெளியில் போகாது. ஸோ கடலையும் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். இப்போது அடுத்து நீங்கள் இதை எப்பயும் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இனி வந்து நீங்கள் கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும். ஜாம் பாட்டில், ஊறுகாய் பாட்டில், இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் காலியானதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிச்சு எடுத்துட்டோன்னா அடியில் இந்த மாதிரி பசை இருக்கும். இந்த பசையெல்லாம் பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாகவே பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் சுடுத்தண்ணியில் வச்சு எடுக்கலாம்னு நினச்சா கூட இது வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டப்பானாக பிடிச்சிருக்கு. லேசான பசை தான் உங்களுக்கு வந்து சுடுத்தண்ணியில் வச்சு எடுத்தால் போகும். ஆனால் இந்த பசையை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஈஸியான ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் வேஸ்டான துணியெல்லாம் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த துணியில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பசை ஃபுல்லாகவே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த துணியை வச்சு இதை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும். நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் எடுக்கவே கூடாது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் லைட்டாக இருக்கும், தேய்க்கும் போது நமக்கு ஈஸியாக கலண்டு வரும். குக்கிங் ஆயிலாம் எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வராது. நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பசை எல்லாமே ஈஸியாக கலண்டு வருது. தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கனாலே போதும், எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும். இந்த பாட்டிலை வந்து நான் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து மேலே இருக்க ஸ்டிக்கர் மட்டும்தான் பிரிக்க வந்துச்சு, உள்ளே இருக்க பசை வந்து சுத்தமாக போகவே இல்லை. லூஸான பசையாக இருந்ததுன்னா சுடுதண்ணியில் போட்டதும் டக்குன்னு வந்துடும், ஆனால் இதை வந்து சுத்தமாக வரவே இல்லை. ஸோ அடுத்து வந்து இந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாட்டிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாமே நீட்டாக போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வறுவல் பண்ணுறதுக்கோ இல்லை மசாலா பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு எடுத்தோன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கும் போது இதோட தோலை வந்து உரிக்க முடியாது. ஏன்னா கிழங்கே ரொம்ப சூடாக இருக்குது, இதை வந்து நம்ம கையில் பிடிச்சி உரிக்க முடியாது. ஸோ அதுக்கான ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியா தான். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபோர்க் எடுத்துக்கங்க. இந்த ஃபோர்க்கை கிழங்கோட சென்டரில் குத்தி நீங்கள் இந்த மாதிரி கையில் ஈஸியாக தூக்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா ஃபோர்க் வந்து கிழங்கோட பாதி அளவு வரைக்கும் தான் உள்ளே போகணும். ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா கிழங்கு வந்து உங்களுக்கு ரெண்டாக பிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக உரிக்கலாம். கிழங்கு எவ்வளோ சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பி திருப்பி ஈஸியாக உரிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கிழங்கை மசிக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக வேறு எந்த பொருளும் எடுக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த ஃபோர்க் மட்டுமே உங்களுக்கு போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கிழங்கோட ஒரு சைட்லேருந்து நீங்கள் லைட்டாக அழுத்து விட்டுக்கிட்டு வந்தாலே போதும், அவ்வளோ ஈஸியாக சூப்பராக மசிஞ்சிடும். இந்த கிழங்கு மசிக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஸ்மாஷர், மற்ற சிலர் வந்து டம்ளர் கூட யூஸ் பண்ணுவாங்க, அது எதுவுமே தேவையில்லை. சின்னதாக இந்த ஒரு ஃபோர்க் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எந்த கட்டிகளும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மசிச்சாச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் கேட்பாங்க. இல்லை நீங்களே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கும். ஆனால் இருக்கிற டயர்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து லெமன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே கட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருங்க. இந்த லெமனில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிழிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். எப்படி செஞ்சாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் தான் ஊற்றி வைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ நாளானாலும் சரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு 7 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கியூபாக செட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 2 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோன்னா வெளியில் போயிட்டு வந்ததும் நம்ம ஈஸியாக டக்குன்னு எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கும் ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் போடுறதுக்கு மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் ஏதாவது லெமன் ரைஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பால் காய்ச்சும் போதோ டீ போடும் போதோ அடுப்பு பக்கத்துலேயே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் மறந்துட்டு கிச்சன்லேருந்து வெளியில் போயிட்டால் கூட பால் ஃபுல்லாகவே பொங்கி கீழே வழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூனை பால்குள்ளேயோ டீக்குள்ளேயோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பால் வந்து நல்லா பொங்கி வரும், ஆனால் பாத்திரத்தை விட்டு கீழே வழியாது அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். இங்கே வந்து நான் டீ போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி வருது. இதை வந்து கொஞ்சம் விட்டாலும் பாத்திரத்துலேருந்து கீழே வழிஞ்சிரும். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு சட்னி கரண்டியை உள்ளக்க போடுறேன். ஸ்பூனை உள்ளே போட்ட உடனேவே டீ வந்து டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் ஒரு 4-5 செகண்ட்லேயே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாத்திரத்தை விட்டு வெளியில் வரவே இல்லை. பாத்திரத்தோட விளிம்பில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. விளிம்பை தாண்டி ஒரு சொட்டு கூட வெளியில் வரவே இல்லை. ஆனால் இந்த ஸ்பூன் நம்ம போடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக டீ எல்லாமே பொங்கி கீழே கொட்டியிருக்கோம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டிப் வந்து உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் பொருந்தாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் டீயோட அளவை பாருங்கள். பாத்திரத்துக்கு பாதி அளவு மட்டும்தான் டீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தோட பாதி அளவுக்கு பாலோ டீயோ வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் போடும்போது பாலோ டீயோ உங்களுக்கு பொங்கி வெளியில் கொட்டாது. நீங்கள் வந்து பாத்திரத்தோட முக்கால் அளவுக்கோ இல்லை அதுக்கும் மேலேயோ பால் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு காய்ச்சலாம் நினச்சா கூட கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பாலெல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ கம்மியான அளவுக்கு மட்டும்தான் இந்த டிப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இவ்வளோதான். நம்ம வீட்டில் கருவேப்பிலையெல்லாம் வாங்கணும்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி இதில் போட்டு அப்படியே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஆனால் கருவேப்பிலையை காம்பு எல்லாத்தையும் மொத்தமாக உருவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி பெரிய காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இனிக்கு இனிக்காக உடச்சி வச்சிங்கன்னா அதை விட ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கருவேப்பிலையை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கருவேப்பிலை கூட இன்னும் ஒரு 2 வாரத்தில் அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ நான் காட்ட போகிற மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் சரி கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. எப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் காம்பிலிருந்து நல்லா உருவி கழுவுனதுக்கப்புறமா கிச்சன்லேயே ஒரு துணி விரித்து நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிச்சன்லேயும் ஒரு ஓரமாக துணி விரிச்சிங்கன்னா ஒரு 5-6 நாளையில இந்த மாதிரி நல்லா சருகாக காஞ்சிரும். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. நல்லா ஃபுல்லாக காஞ்சிருக்கணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து காஞ்சி தான் போயிருக்கே தவிர இதோட ஃப்ளேவர் கண்டிப்பாக மாறவே மாறாது. நீங்கள் சட்னிக்கோ இல்லை குழம்புக்கோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வாசனை வருமோ அதே அளவுக்கு வாசனை கண்டிப்பாக இதுலேயும் வரும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ போல் வெளியிலேயே உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம். எத்தனை மாதம் ஆனாலும் சரி இதுலேருந்து ஒரு கருவேப்பிலை கூட உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி துருவன சீஸ் எல்லாம் வாங்கணும்னா இது வந்து குட்டீஸ்க்கு பிஸா பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லை சாண்ட்விச் செய்கிறதுக்கு இல்லை சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லலாம். இந்த மாதிரி சீஸ் வச்சு செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் நம்ம வந்து அடிக்கடி செய்ய மாட்டோம், எப்பயாவது தான் செய்வோம். ஸோ இந்த துருவன சீஸை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்னாகும்னா இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கிட்டு ஃபுல்லாக இறுகி போயிடும். நமக்கு தேவைப்படும் போது தேவையான அளவு மட்டும் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுக்கலாம்னு நினைப்போம். அந்த டைமில் நமக்கு சுத்தமாக எடுக்கவே வராது. அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி இறுகாமல் நம்ம எப்போ எடுத்தாலும் சரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து தூவி விட்டுட்டு சீஸ் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இந்த சீஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காது. நீங்கள் எப்போ எடுத்தாலுமே இது வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் கேப்சிகம் எல்லாம் வாங்கும்போது நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த கவரோடையே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது. கேப்சிகமோட தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் கொடமிளகாயில் நம்ம வந்து அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு 2 நாள்லேயே இது வந்து நல்லா வாட ஆரம்பிச்சிடும். இந்த வாடி போன கேப்சிகம் வச்சு நம்ம எந்த ரெசிபிஸ் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வாங்கின கொடமிளகா 1 மாதம் ஆனாலும் சரி இதோட ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட மாறாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கிளிங் ராப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ரொம்ப மெல்லிசான ஷீட் தான். இதை வச்சு நம்ம சுற்றி வைக்கும்போது கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு நல்லா ஒட்டிக்கும். எந்த காயாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம சுற்றி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெமனை அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து பிழிஞ்சோன்னா இந்த லெமன்லேருந்து நமக்கு அந்த அளவுக்கு ஜூஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நமக்கு பிழியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒன்று ரெண்டு லெமன் பிழியும் போது நமக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது. ஆனால் நிறைய லெமன் பிழியும் போதோ இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனில் ஜூஸ் போடும் போதோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இந்த லெமன்லேருந்து அதிகமாக ஜூஸ் கிடைக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கும் ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குது. இந்த பவுலில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடில் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இப்போது இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம வந்து லெமனை போட்டுடலாம். லெமன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து லெமனை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் லெமன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது இந்த லெமனை நம்ம பிழையும் போது நமக்கு வந்து அதிகமாக ஜூஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் இதோட தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் பிழைய வரும், கொஞ்சம் கூட கை வலிக்காது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.